மசினகுடியில் வனப்பகுதியில் T23 பிடிபட்டிருக்கிறது. 21 நாட்களாக தேடப்பட்டு வந்த புலியானது பிடிபட்டிருக்கிறது. செய்தியாளர் மகேஸ்வரனிடம் மீண்டும் கேட்கலாம். மகேஸ்வரன், புலி எப்படி பிடிப்பட்டது? மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுங்க. விக்னேஷ், கடந்த 21 நாட்களாக இந்த கூடலூர் மற்றும் மசனகுடி பகுதி மக்களை அச்சுறுத்தி வந்த புலி தான் T23 புலி. கிட்டத்தட்ட அதாவது 4 பேரை கொன்ற அந்த புலி கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட கால்நடைகளை வேட்டையாடி கொன்றது. இந்த நிலையில் பொதுமக்களுடைய பல்வேறு போராட்டங்களை அடுத்து அந்த புலியை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற முதற்கட்டமாக கோரிக்கை வைத்து அந்த ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன்படி வனத்துறை அந்த புலியை ஹண்டிங், அதாவது ஹண்டிங் என்ற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த புலியை முதன்முறையாக ஹண்டிங் என்பதை செய்வதற்காக அந்த உத்தரவு என்பது வழங்கியது. இந்நிலையில் அந்த புலியை சுட்டுக் கொள்வதற்காக எதிர்ப்பு தெரிவித்து வன உயிரின ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தார்கள். தொடர்ந்து எதிர்ப்பும் என்பதும் அந்த புலியை சுட்டுக் கொள்வதற்கு தொடர்ந்து எதிர்ப்பும் என்பது கிளம்பி வந்தது. இந்த நிலையில் அந்த புலியை வந்து உயிருடன் மயக்கூசி செலுத்தி பிடிக்க மட்டுமே படும் என வனத்துறை உறுதியாக தெரிவித்தது. அதனை அடிப்படையாக கொண்டுதான் கிட்டத்தட்ட அந்த 21 நாளாக அந்த புலியை மயக்கூசி செலுத்தி பிடிப்பதற்கான அந்த பணிகள் என்பது நடந்து வந்தது. இது வனத்துறையினர் மிக சவாலான படி. காரணம், ஒரு புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பது என்பது உயிரோடு பிடிப்பது என்பது எளிதான காரியம் கிடையாது. கிட்டத்தட்ட அதாவது அந்த புலியினுடைய உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படாமல் அதை பிடிக்க வேண்டும். அதே போல அந்த புலியை பிடிக்க செல்லக்கூடிய வனத்துறை பணியாளர்களுடைய உயிரையே தற்காத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் அந்த புலியை பிடிக்கும் பணி தொடர்ந்தது. வனத்துறையினர் கிட்டத்தட்ட 21 நாட்களாக சரியாக உறக்கமின்றி உணவு இன்றி அந்த வனப்பகுதிகளில் புலியை தேடி வந்தார்கள். பல முறை வாய்ப்பு கிடைத்தும் கூட அந்த புலியை அவர்கள் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடியும். இதனிடையே வனத்துறையினர் மீது பல்வேறு எதிர்ப்புகளும் எழுந்தது. அதாவது வேண்டுமென்றே அந்த புலியை பிடிக்கும் பணிகளை இவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள் என்ற அந்த எதிர்ப்பும் இருந்தது. இந்த நிலையில் அதையெல்லாம் பொய்யாக்கும் விதமாக வனத்துறை இன்றைக்கு அந்த புலியை மைகூசி செலுத்தி பிடித்து அந்த வெற்றியை கண்டிருக்கிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி, அதாவது இங்கே இந்த சாலை பகுதி நின்று கொண்டிருக்கிறோம், இங்கிருந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அந்த கூற்றுப்பாறை என்கின்ற பகுதி இருக்கிறது. இந்த பகுதிக்குள் தான் தற்போது அந்த புலிக்கு மைகூசி செலுத்தி பிடிக்கப்பட்டு கூண்டிற்குள் வெற்றிகரமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த புலி பாதுகாப்பாக இந்த வனப்பகுதியில் இருந்து இந்த பகுதிக்கு கொண்டு வரப்படும். விக்னேஷ், மகேஸ்வரன் இணைப்பிலே இருங்க. குமரகுரு, புலிகள் காப்பக வன பாதுகாவலர் நம்மிடையே இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், இந்த T23 புலி மூலமா நாம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? இணைப்பில் குமரகுரு வன பாதுகாவலர் நம்ம இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். மசினகுடி வனப்பகுதியில் T23 பிடிபட்டிருக்கிறது. 21 நாட்களாக தேடப்பட்டு வந்த அந்த புலியானது தற்போது சிக்கியிருக்கிறது. அதை பிடிப்பட்ட அந்த கூண்டில் வைக்கப்பட்டுள்ள அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு சிரமங்களுக்கு இடையே, இடர்பாடுகளுக்கு இடையே புலி பிடிபட்டிருக்கிறது. வனத்துறையினர் தற்போது அந்த புலியை வெளியே கொண்டு வருவதற்கான அந்த பிரத்யேக பணிகளில் அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் புலியானது பிடிபட்டிருக்கிறது. புலியை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு தொடர்ந்து நேற்று முதல் ஊசியானது போடப்பட்டு தற்போது இன்று இரண்டாவது முறையாக அந்த மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது. புலி கூண்டிற்குள் இருக்கும் காட்சியையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. T23 புலியை பொறுத்தவரை இதுவரை 4 பேரை தாக்கி கொன்றிருக்கிறது. 30 மேற்பட்ட கால்நடைகளையும் அது கொண்டிருக்கிறது. புலியை பிடிக்கும் பணியில் 2 கும்கிகள் யானைகள், காவல்துறையின் பல மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. தொடர்ந்து மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், அந்த புலி வந்து T23 புலி தான், எப்படி வனத்துறையினர் வந்து அதை உறுதிப்படுத்துறாங்க? அடையாளங்களிக்கிறது. புலிகளை பொறுத்த வரைக்கும் புலிகள் வந்து ஒவ்வொரு புலிகளுக்கும் அந்த உடம்பில் உள்ள வரிகளில் மாறுபாடுகள் இருக்கும். அந்த மாறுபாடுகளை கொண்டு அந்த புலியை வந்து வேறுபடுத்தி காண முடியும். அதே போல T23 புலிக்கு ஏற்கனவே அந்த மூக்கு பகுதியில் அதுக்கு ஒரு காயம் தழும்பு இருந்தது. எனவே அதுவும் வந்து அதற்கு ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த பிரச்சனைக்குரிய இந்த வனப்பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த அந்த தானியங்கி கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் ஏற்கனவே T23 புலி நல்ல உடல்நிலையோடு நல்ல சூழ்நிலையில் இருந்த போது எடுத்து அந்த படங்களை ஒப்பிட்டுத்தான் அது வந்து T23 புலி என்பதை உறுதி செய்தார்கள். தற்போது பார்த்தமே என்றால் அந்த கும்கி யானைகள், இந்த T23 புலியை பிடிப்பதற்காக வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் தேடுதல் வேட்டைக்கு பயன்படுத்திய அந்த கும்கி யானைகள் தற்சமயம் வனப்பகுதியிலிருந்து வெற்றிகரமாக பணியை முடித்துக் கொண்டு திரும்பி கொண்டு வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த யானை மீது, அதாவது இந்த யானை மீது அமர்ந்தால் மட்டுமே அந்த வனப்பகுதிக்குள் பதுங்கி இருக்கக்கூடிய புலியை எளிதாக காண முடியும். எனவே அந்த பணிக்காக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த 2 யானைகளும் வனப்பகுதிக்குள் எடுத்து செல்லப்பட்டது. தற்சமயம் தாங்கள் சென்ற அந்த பணியை
வெற்றிகரமாக முடித்து இந்த இரண்டு கும்கி யானைகளும் தற்சமயம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. விக்னேஷ் மகேஸ்வரன், ஊசி போட்டு பிடிக்கப்பட்ட அந்த புலியானது கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு அது வெளியே கொண்டு வரப்படும் என்று தெரிவித்திருந்தீர்கள். தற்போது எந்த நிலை இருக்கு மகேஸ்வரன்? இணைப்பில் இருங்க. நம்மிடையே வன பாதுகாவலர் குமரகுரு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், 21 நாட்களா போக்கு காட்டி வந்த புலியை இன்று வனத்துறையினர் வந்து பல்வேறு சிரமங்களுக்கு இடையே பிடிச்சிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து தமிழக அரசோட மிகப்பெரிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த புலியை உயிரோட பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுத்துக்கொண்டு நிறைய முயற்சியை வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா புலி நம்ம பேர் வச்சாங்கனாவே அதை உடனே வந்து சுட்டுதான் பிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து வந்து தமிழக வனத்துறை மேலையும் தமிழக அரசு மேலையும் இருந்தது. அதை முதல் முறையா தகர்த்து எரிஞ்சு புலியை எவ்வளவு பெரிய காடாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோழிசோனா இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளாலையும் பிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக தமிழக அரசும் தமிழக வனத்துறையும் முதல் முறையா நிரூபிச்சதற்கு அனைவரோட மனமார்ந்த நன்றிகள். இதுல ஒத்துழைத்த அனைத்து பல்வேறு வகையான ஊழியர்கள் பிளஸ் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் அரசு அனைவருக்கும் வந்து இது நன்றி தான் சொல்லுவாங்க. இது மாதிரியான புலியை பிடிக்கும் போது என்ன மாதிரியான சவால்கள் வனத்துறையினருக்கு இருக்கும் சார்? வனத்துறைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான புலிகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா புலிகள் வந்து நம்ம இன்னும் நிறைய ஜுடிஷியல் செக்ஷனா வந்து நிறைய வந்து இன்னும் நம்ம அதிகமா நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புலிகள் வந்து மேக்சிமம் அதோட நடமாட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல தான் மேக்சிமம் இருக்கும். விளக்கு வச்ச நேரம் சொல்லுவாங்க இல்லையா, ஈவினிங் அவர்ஸ்ல இருந்து மார்னிங் அவர்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரும், அது மாதிரி தான் இருக்கும். காலை வரலாம் இந்த மாதிரியான நேரங்களில் தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனாலதான் அதை நாட்டம் இரவுல மட்டும்தான் இரவாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த புலியை தேடுதல் பணி வந்து நம்ம கிட்ட இருக்கிற சில என்டிசிஏட கைட்லைன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் காலையில 6 சாயந்தரம் 6 இதை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது வந்து என்ன ஆகுது, நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த புலியை தேடுதலவோ இல்ல அதோட ஏரியாவோ இல்ல வேற எந்த நிலப்பரப்போ நம்ம போயிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரோடுல போறது வர்றது இதெல்லாமே வந்து நிறைய தடைகள் சிக்கல்கள் எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றது இந்த T23 மூலமா அனைவருக்கும் இது தெரிஞ்சதா இருக்கும். ஏன்னா கடைநிலை ஊழியர்ல இருந்து அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் முதன்மை செயலாளர் வரலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வி ஹாவ் டு பவுண்ட் டு ஒர்க் வித் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் கோர்ட்டோட ஆர்டர் பிளஸ் என்டிசிஏட ஆர்டர் அப்படின்னும் போது அப்ப அந்த என்டிசிஏ கைட்லைன்ஸ்ல இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இதை மாதிரி நம்ம வந்து புலிகளோ இதுல மாதிரி ஆபரேஷன்ஸ் நம்ம போகும்போது வனத்திற்குள்ளார போகும்போது வந்து இந்த நிகழ்வுகள்லாம் வந்து எக்ஸப்ஷனலா இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம கொண்டு வரணும்ன்றது இது மூலமா நம்ம நிறைய ஒரு பாடம். அது இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். T23 புலியானது பிடிபட்டிருக்கிறது, அதனுடைய காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மசினகுடி வனப்பகுதியில் T23 ஆனது பிடிபட்டிருக்கிறது. 21 நாட்களாக தேடப்பட்டு வந்த புலியானது பிடிபட்டிருக்கிறது. மீண்டும் மயக்க ஊசி செலுத்தப்பட்ட நிலையில் அந்த புலி பிடிக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 21 நாட்களுக்கு பிறகு புலி வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து சொல்லுங்க சார், கேக்குது சொல்லுங்க. 21 நாட்களாக கடும் போராட்டத்துக்கு பின்னால வந்து இன்னைக்கு இந்த புரிய பிடிச்சிருக்கோம். இந்த துறையில வந்து உயராதிகாரி வந்து மேல சீப் ஒயில்டு வார்டன் முதல் கடலில் ஏதாவது மாச்சர் வர கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து பக்கத்தில் உள்ள கேரளா மாநிலத்தை சேர்ந்த இந்த புலி பிடிக்கிறது ஸ்பெஷலிஸ்ட் அதுல இருந்தும் அந்த வனத்துறையினர் வந்தாங்க, கர்நாடக மாநிலத்தின் வனத்துறையில் வந்தாங்க, எல்லாமே இணைந்து பணியாற்றிய காரணத்தினால் இன்னைக்கு வந்து ஒரு சரித்திர சாதனை படைத்துள்ளது. எப்படி இது சரித்திர சாதனை என்றால், கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த காலத்தில் ஏ நீலகிரி மாவட்டத்தில் 3 முறை தாக்குப்படி புலிகளை சுட்டுதான் பிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது முதலில் வந்து குண்டச்சட்டை என்ற ஒரு இடத்தில் ஒரு ஆட்குடி பிடியை சுட்டு பிடித்தார்கள். அதே போல அடுத்தது தேவசோலை பகுதியிலும் ஒரு சுட்டு ஒரு புலி சுட்டி பிடிக்கப்பட்டது. அதை பின்னால் பிதிர்காடு என்ற இடத்தில்
அங்கேயும் வாக்கோடி புலி ஒன்றை சுட்டு பிடிக்கப்பட்டது. இந்த நான்காம் முறையாக வந்த இந்த புலியை முதலில் வந்து மக்கள் ஆத்திரத்தினால் உடனே சுட்டு எங்களுக்கு வந்து சுட்டாச்சின்னு சொல்ல தகவல் கொடுத்தாதான் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் நின்றுப்போம் சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு சரின்னு சொல்லி அவர்கள் எந்திரிக்க வச்ச பின்னால எங்களுக்கு இந்த வனவிலங்கு ஆர்வலர்கள் வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. அதே நேரத்தில் அவருடைய கோரிக்கை அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று எப்படியாவது வந்து நம்ம ஒரு கொள்கையை முடிவை எடுத்தோம். அதன் அடிப்படையில் அந்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இன்று 21 நாட்களுக்கு பின்னால் இன்று அதே மசிலுடைய வனப்பகுதியில் அந்த புலியை பிடித்துள்ளோம். அந்த புலி வந்து வயசான புலி என்பதால் மற்ற சிறு புலிகள் அதாவது இளம் வயது புலிகள் வந்து அதை ஃபாரஸ்ட் கூட சேர்த்தாம அதை அடித்து காயப்படுத்தி உள்ளது. அந்த காயங்களெல்லாம் உள்ளதா? எனவே அது இன்று காலையில் அது பார்த்தவர்கள் அதுக்கு பெரிய துன்புறுத்தலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது பின்னாலேயே சென்று அது ஒரு இடத்தில் சரியான இடம் வந்த இடத்தில் அதுக்கு மைக்கு ஊசி போட்டு இப்போ ஒரு 2.5 மணி அளவில் வந்து அதனை சுட்டி மைக்கு ஊசி போட்டு பிடித்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக அதனை இந்த வனத்துறையை சேர்ந்த டாக்டர் மருத்துவர்களும் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களை கொண்டு அதற்கு நல்ல சிகிச்சை கொடுத்து அதனை சரி செய்து அதை உறிஞ்சிய அளவுக்கு கொண்டு வந்து ஒரு மண்டல ஒரு ஜூரி சேர்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது குறித்து நமது உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அதன் பின்னால் இறுதியாக இந்த நிகழ்வினை தலைவரிடத்தில் நமது முதலமைச்சரிடத்தில் உத்தரவு பெற்று அவர் என்ன எங்களுக்கு உத்தரவு அளிக்கிறாரோ அந்த உத்தரவை நிறைவேற்றி அதன்படி அது புலியை எங்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்ற முடிவினை எடுப்போம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி. வண்டலூர் பூங்காவில் புலியை விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வனத்துறையினர் அனைவருக்கும் பாராட்டுகள்.